பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் திரண்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் இரண்டாவது கட்டமாக நாளை பெங்களூருவில் சந்திப்பு. 2 நாள் நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பு. மருத்துவ சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. முதல் சுற்று கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல். மதுரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு. 6 தளங்களுடன் ஏராளமான அம்சங்களுடன் கூடிய நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கல்வியும் சுகாதாரமும் திராவிட மாடல் அரசின் 2 கண்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறை. திராவிட இயக்கம் அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, அறிவு இயக்கம் என்றும் பெருமிதம். வெள்ளக்காடாக மாறிய டெல்லியில் சாலைகள் சுரங்கங்களில் தேங்கிய நீரை அகற்றும் பணிகள் தீவிரம். மீட்பு பணிகள் முடியாத நிலையில் பாதிப்பு தொடர்பாக பாஜக ஆம் ஆத்மி இடையே வார்த்தை போர். சந்திரயான் 3 விண்கலத்தின் முதல் சுற்றுப்பாதை வெற்றிகரமாக உயர்த்தப்பட்டது. திட்டமிட்டபடி விண்கலம் பயணிப்பதாக இஸ்ரோ தகவல். தமிழ்நாட்டில் 3 ஆண்டு சட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கியது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களை தேர்வு செய்ய கோரிக்கை. குறைந்த மதிப்பெண் பெற்ற தமிழக மாணவர்களும் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை உருவாக்க கல்வியாளர்கள் வேண்டுகோள். வயிற்றுவலிக்கு சிகிச்சை பெற வந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர் அலட்சியம் என்று புகார். வந்தவாசி அரசு மருத்துவமனையில் இருந்த நாற்காலிகளை தூக்கி வீசி சிறுமியுடன் அவரது தந்தை சாலை மறியல். பழனி அருகே பாரம்பரிய கிராமிய கலையான கும்மி ஆட்டத்தை மீட்கும் முயற்சியில் இளைஞர்கள். பெண்கள் சிறியவர்கள் என்று அனைவருக்கும் கும்மியாட்ட பயிற்சி அளித்து ஊக்குவிப்பு. வேளாங்கண்ணியில் கோலாகலமாக நடைபெற்ற உத்திரிய மாதா தேர் பவனி. சப்பரங்களை தோளில் சுமந்து சென்று வழிபாடு நடத்திய மராட்டிய மீனவர்கள். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை பேண பெல்லடி நடனம். கோவையில் தனி கவனம் ஈர்க்கும் பிரத்யேக உடற்பயிற்சி முறை. அமர்நாத் யாத்திரையின் போது பனிச்சரிவால் காஷ்மீரில் சிக்கிய 17 தமிழர்கள் மீட்பு. மீட்கப்பட்ட அனைவரும் தமிழ்நாடு அரசின் ஏற்பாட்டில் பத்திரமாக சென்னை அழைத்து வரப்பட்டனர். 2 ஆண்டுகால சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க மறுத்த விவகாரம். குஜராத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு. திருக்குறளை உலகறிய செய்த ஜியோ போப்பிற்கு கனடாவில் அவரது சொந்த ஊரில் நிறுவப்படும் உருவச்சிலை. கனடா வாழ் தமிழ் மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. திருவண்ணாமலை, தஞ்சை, வேலூர், திருச்செந்தூர் உள்பட தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் சனி பிரதோஷ வழிபாடு கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.